கும்பகோணத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 94 குழந்தைகளின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த துயர சம்பவத்தின் நினைவுகளை காணலாம். கும்பகோணத்தில் கடந்த 2004 ஜூலை 16 காசிராமன் தெருவில் இருந்த பள்ளியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் 94 குழந்தைகள் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். அத்துடன் 18 குழந்தைகள் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தமிழகத்தை மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கியது. இந்த கோர சம்பவத்தை அடுத்து ஆண்டுதோறும் இறந்த குழந்தைகளின் நினைவுகளை கூறும் வகையில் ஜூலை 16 துக்கம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று 20 நினைவு தினத்தை ஒட்டி தீ விபத்தில் குழந்தைகளை இழந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர் சார்பில் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் இறந்த குழந்தைகளின் புகைப்படங்களுக்கு மலர்தூவி அவர்களுக்கு பிடித்த தின்பண்டங்களை வைத்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். ஜூலை 16 கும்பகோணம் காசிராமன் தெருவில் உள்ள இந்த பள்ளிக்கூடம் தீ விபத்தில் 94 குழந்தைகள் இறந்தாங்க, 16 குழந்தைகள் காயப்பட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து இன்றோட 20 ஆகுது. நாங்கள் அஞ்சலி செலுத்த வந்திருக்கோம். இன்றைக்கு எங்கள் குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா 30 28 25 இந்த மாதிரி நிலைமை இருப்பாங்க. இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் எல்லாம் அதை இழந்துட்டோம். அதை யாரும் இழந்துடக்கூடாது. அந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது. இந்த வேதனை வேறு யாருக்கும் வரக்கூடாது. இந்த ஜூலை 16 குழந்தைகள் பாதுகாப்புத்தனமாக இருக்கிறோன்னு மத்திய அரசையும் மாநில அரசையும் ஒவ்வொரு தடவை நாங்கள் வேண்டுதல் வைக்கிறோம். அதை செவிசாய்க்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த ஆண்டாவது அந்த ஜூலை 16 குழந்தைகள் பாதுகாப்பு தினமா அறிவிக்கணும்னு கேட்டுக்கிறோம். இந்த ஆளை இந்த ஜூலை 16 உள்ளூர் விடுமுறை விட்டு இந்த பொதுமக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும். ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்து நடக்கக்கூடாதுன்னு ஒரு விழிப்புணர்வு வரணும். காவல்துறையினரும் அரசியல் கட்சியினரும் பொதுமக்களும் உயிரிழந்த குழந்தைகளுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக மலர் தூவி அவர்களின் புகைப்படங்களுக்கு மரியாதை செலுத்தினர். இந்த துயர சம்பவம் நடந்து 20 ஆகினும் இன்னும் பிஞ்சு குழந்தைகளை இழந்த தாக்கம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மத்தியில் இருந்து இன்னும் விலகவில்லை என்பதே உண்மை. குழந்தைகள் இறந்த தினத்தை குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக அறிவிக்க வேண்டும் மற்றும் பள்ளிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்க வேண்டும் என இறந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.